கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அடுத்த ஜம்படை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை. 50 வயதான விவசாயி. மனைவி சங்கீதா. இவர்களுக்கு வேடியப்பன் மற்றும் மணி என 2 மகன்கள் உள்ளனர். ஏழுமலைக்கு 7 வயதில் காது குத்தவில்லை. இந்த விஷயத்தை தன் மகன்களிடம் ஏக்கமாக கூறியுள்ளார். அவரது 2 மகன்களும் தந்தைக்கு காது குத்த முடிவு செய்து உறவினர்களுக்கு அழைப்பு விடுத்தனர். தொடர்ந்து ஜம்படை கிராமத்தில் உள்ள அவர்களது குலதெய்வமான வேடியப்பன் கோவிலில் காது குத்து விழா நடந்தது. 50 வயதான ஏழுமலைக்கு மொட்டையடித்து தாய்மாமன் மடியில் அமர வைத்து காது குத்தி தந்தையின் ஆசையை மகன்கள் நிறைவேற்றினர். இந்த சம்பவம் உறவினர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.